ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ல வந்து சீசன் மாறப்போகுது. அந்த சிஎஸ்ல ரேண்டம் பிளேயர்ஸ் கூட எப்படி புஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்ஃபார்மாக இந்த வீடியோக்கு வியூஸ் அதிகமாக போகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 1 மந்த்தாக வீடியோ போடல, அதனாலே வியூஸ் பயங்கரமாக ட்ராப் ஆகும். உங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாட்ற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் குரூப்லலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இந்த வீடியோ கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த 2 வீடியோஸ்லையுமே சொல்ல முடியாத விஷயங்களை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த 2 வீடியோஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு எப்படி சிஎஸில் ரேங்க் புஷ் பண்ணணும், ரேண்டம் பிளேயர்ஸோட புஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 2 வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோஸில் என்னென்னலாம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூகாங் கேரக்டர் தான். அதோட காம்பினேஷனாக உங்களுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சிங்கிளாக நீங்கள் மட்டும்தான் பிளேயர், இது 3 வேண்டாம் பிளேயர்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹூகாங் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கூட இன்னும் ஒரு பிளேயரை கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர்கிட்ட வந்து க்ளூ யூஸ் பண்ண சொல்லுங்கள். எனிமி எங்கெங்கே இருக்காருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் 2 பேர் கம்யூனிகேட் பண்ணிங்கனாலே ஈஸியாக மேட்சை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோஸ்லையுமே ஒவ்வொரு ரவுண்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போவோம். இந்த அப்டேட்டுக்கு ஏர் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கைத்துங்கிற இந்த வெப்பன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. ஃபஸ்ட் ரவுண்டில் 90% இதாக கிடைக்குது. இதுவும் கிடச்சி உங்கள் கையில் ஹூக்காங்க வந்துச்சுன்னா அசால்ட்டாக நீங்கள் 4 பேர்த்த முடிக்கலாம். இந்த ரவுண்டு நான் அப்படி தான் முடிச்சு வைப்பேன். இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட மேட்சில் எனக்கு நடந்துச்சு. ஈஸியாகவே 4 பேர்த்த முடிக்கலாம். நீங்கள் 2 அடி அடிச்சிங்கனாலே அவன் செத்துவான். அதுக்கப்புறம் டப்புனு ஹூக்காங் போட்டு மெடிக்கிட் கூட சுத்தலாம் ஸ்லோவாக. ஏன்னா அவன் G18 இந்த M500 இதெல்லாம் தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக அட்டாக்கும் பண்ணிட முடியாது நம்மளை. நெக்ஸ்ட் கன்ஸை பற்றி பார்த்தலாம். ஆப்போசிட் டீம் ஓரளவுக்கு நல்ல டீமாக இருந்தாங்க அப்படின்னாலே நீங்கள் மெயினாக எடுக்க வேண்டிய கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோஸா, அதை தாண்டா ஃபேமஸ் எக்ஸு, இப்போ வந்து ஃபேமஸ் 2 மாற்றிட்டாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாகவே அடிச்சிடலாம். க்ரோஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கோப் போட்டு அப்படியே எனிமி சைட் ட்ராக் பண்ணணும். இதுவே ஃபேமஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கோப்பின் பண்ணிட்டு ஃபைவ் பண்ணணும். ஸ்கோப்பின் பண்ணிட்டு ஃபைவ் பண்ணணும். இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா எனிமி எவ்வளோ தூரம் ஓடினாலுமே, எந்த சைடு ஓடினாலுமே ஓப்பன் ஸ்பேஸில் மாட்டினானா ஈஸியாகவே நீங்கள் கில் எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஹூக்காங் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ரேஞ்ச் கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுவும் மெயினாக ஷார்ட் கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த ஹூக்காங் வச்சு நீங்கள் கில் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போசிட் டீம் ஓரளவுக்கு மொக்க தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் யோசிக்காமல் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போய் ஹூக்காங் யூஸ் பண்ணி ஈஸியாகவே ஒரு 2-3 பேர்த்த கிளியர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் மீதி இருக்க ஆளுங்களெல்லாம் ஈஸியாக முடிச்சுடுவாங்க. மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க 2 வீடியோவும் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி போவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.